வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸஸ், அதாவது அணிகள், சரிங்களா? ஸோ ஏற்கனவே வந்து இது பேசிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக க்வெஸ்சன் கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பியையும் ஏ மைனஸ் பியையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்ன க்வெஸ்சன், அதாவது ஏ என்ன பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 4√5 7, அதே மாதிரி மைனஸ் 1 0 0.5. ஸோ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பி ஈக்குவல் டு √3 √5 அண்ட் அனதர் ஒன் 7.3. ஸோ இங்கே 1 1/3 அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணோம் இல்லை எப்படி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே சாதாரணமாக ரெண்டு நம்பர் கொடுத்துருவோம்ப்பா, சரிங்களா? நாலையும் அஞ்சையும் ஆட் பண்ணுன்னா 4 + 5 சொல்லிட்டு நம்ம 9 சொல்லிட்டு போயிடுவோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரோட ஒரு ரூட் இருக்குது, அதே மாதிரி ஒரு நம்பரோட ஒரு பாயிண்ட்ல இருக்கிற நம்பர் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் இருந்தால் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிற க்வெஸ்சன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு நான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னும் போது 4 √3 ஆட் பண்ணுவோமா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இதுக்கு எத்தனை ரோ இருக்கு, R1 R2, அதாவது 2 ரோ இருக்கு, சரிங்களா? ஸோ காலமை பொறுத்த வரைக்கும் C1 C2 C3, ஓகேங்களா? அப்போ 2 ரோ 3 காலம், அப்போ 2/3 சொல்லுவோமா, சரிங்களா? ஸோ அதாவது என்னது, 2 நிறை 3 நிறல்களை கொண்ட அணி வந்து என்னது, 2/3 அணி, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் R1 R2 சொல்லிட்டு 2 ரோ இருக்கு, கீழே காலம் 1 காலம் 2 காலம் 3 மூணு காலம் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு 2/3 அணி. ரெண்டு அணிகளோட வரிசை வந்து சமமாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த ரெண்டு அணிகளை கூட்ட முடியும், சரிங்களா? அந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணவோ இல்லை சப்ராக்ட் பண்ணவோ முடியும், சரிங்களா? ஸோ இதுவும் 2/3 இதுவும் 2/3 அப்படின்றனால இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஆட் பண்ணா என்ன வரும், 4 இந்த √3 ஆட் பண்றேன், சரிங்களா? அப்படி ஆட் பண்ணா 4 + √3 வருமா, புரியுதுங்களா? 4 √3 ஆட் பண்ணா 4 + √3 வருது. அதே மாதிரிதான் √5 இங்க இருக்கிற ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு, √5. ஸோ √5 + √5 வரும், ஓகேங்களா? √5 √5 தான் நீங்க ஆட் பண்ண போறீங்க. அதே மாதிரி 7 + 7.3, ஸோ புரியுதா பாருங்க? 7 இங்க இருக்கிற மூணாவது நம்பர், அதாவது மூணாவது காலம் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 7.3. ஸோ இதையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ கீழே வந்து அதே மாதிரி பாருங்க, -1 இந்த 1 ஆட் பண்ணுவீங்களா? ஸோ -1 + 1, ஓகேங்களா? அதே மாதிரி 0 இந்த 1/3 ஆட் பண்ணுவீங்க. ஸோ 0 + 1/3, இது வரைக்கும் புரியுதா? ஸோ அதே மாதிரி 0.5 இந்த 1/4 வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ 0.5 + 1/4, ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணது மட்டும் தான் நான் இதில் எழுதியிருக்கேன், இன்னும் ஆட் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 4 + √3, இதை ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்க, 4 + √3 தான் வரும். இதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இது √5ப்பா, இது ஒரு √5, ஆட் பண்ணால் என்ன வரும், 2 √5 வரும். நான் மல்டிப்ளை பண்ண சொல்ல, மல்டிப்ளை பண்ணாதான் என்ன ஆகும்னா, √5 √5 பெருக்குனாதான் எனக்கு 5 வரும், சரிங்களா? ஆனா ரெண்டு நம்பர் ரூட்ல இருக்கும் போது அதை கூட்ட சொல்றாங்கன்னா 2 √5 தான் வரும், சரிங்களா? ஸோ இதே வேல்யூ சார், சரிங்க சார், இங்க √5, ஓகேங்களா? 3 இருக்குன்னா 3 √5 வரும், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. அப்போ √5 √5 ஆட் பண்ணா 2 √5, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 7 + 7.3, ஸோ 7 ஆட் பண்ணா 14,
14.3 வருவோம் போ. புரியுதுங்களா? ஏழையும் 7.3 ஆட் பண்ணா என்னது 14.3. ஸோ அதே மாதிரி -1 +1 ஆட் பண்ணா 0 இல்லை, 1 + 1 போனா 0 சரிங்களா. அதே மாதிரி தான் 0 + 1/3 தான். எந்த நம்பரையும் நீங்க 0 கூட்டுறீங்க அப்படின்னும் போது அதே நம்பர் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது பாருங்க 0.5 + 1/4 இருக்கு. இந்த 0.5 நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1/2 சொல்லலாம். அரை தானப்பா இது, 0.5 1/2 அரை சரிங்களா. இந்த அரையோட இந்த 1/4 கூட்டுறேன். புரியுதா? அரையோட அந்த 1/4 கூட்டுறேன். ஸோ சிம்பிளா தெரிஞ்சுங்க, 4 + √3 2 √5 14.3 கீழே 0 1/3 இதை பாருங்க, இது வந்து அரை, 1/4 என்னது கால் தானே கரெக்டா, இது அரை அரை இது ஒரு கால், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3/4 சரியா. ஸோ 3/4 எப்படி எதுவும்னா 3/4 எதுவும் சரிங்களா. ஸோ அது புரியல அப்படின்றவங்க இதை பார்த்துங்க, 1/2 / 1/4 சரிங்களா, 1/2 + 1/4. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம்னா என்னன்னு தெரியும்ல, மீசிமா எடுக்கிறேன். ஸோ மீசிமா எடுத்தால் எனக்கு 4 வருது சரிங்களா. ஸோ ரெண்டாவை பார்த்துல 4 எத்தனை முறை வரும், 2 முறை வரும். ஸோ அந்த ரெண்டால நான் மேலே இருக்கிற 1 மல்டிப்ளை பண்ணால் 1 2 2 சரிங்களா. ப்ளஸ் 4 வாய்ப்பாடில் 4 எத்தனை முறை வரும், ஒரே முறை தான் வரும். ஸோ அந்த 1 மேலே இருக்கிற 1 மல்டிப்ளை பண்ணால் 1 1 1. ஸோ ரெண்டையும் 1 கூட்டினா 3 3/4 வரும். ஸோ இந்த 3/4 தான் நான் இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா. எனக்கு புரியும் அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம், இது வந்து அரை இது ஒரு கால், ரெண்டு டீ கூட்டினா 3/4 அப்படின்னு சொல்லிட்டேலாம். ஸோ 3/4 வந்து நம்ம 3/4 எதுவும் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம், a + b தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே சம்முக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a - b கண்டுபிடிக்கணும் சரிங்களா, அதை பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதே குவெஸ்டனில் இதுக்கு முன்னே நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா a + b ஓகேங்களா. ஸோ இப்போ a - b இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை என்ன சொன்ன என்ன பண்ண சொல்கிறாங்க, கழிக்க சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும், அந்த நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா. அதாவது இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும், இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம், இங்கே வந்து அதாவது R1 இது R2 இது C1 C2 C3 அதாவது இதுக்கு வந்து 2/3 மேட்ரிக்ஸாக இது சரிங்களா. அதே மாதிரி இதுவும் வந்து 2/3 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே நம்மளால் கழிக்க கூட முடியும் சரிங்களா. புரியுதா என்ன சொல்கிறேன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது கழிச்சிருவோமா, a - b = பாருங்கள் 4 √3 கழிக்கிறீங்க, அப்போது 4 - √3 வரும். டைரெக்டாக கழிச்சிருவோமா, அப்படியே பாருங்கள் 4 - √3. ஸோ அதே மாதிரி 5 இந்த 5 கழிச்சா 5 - √5 வரும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 7 - 7.3 ஓகேங்களா. அதே மாதிரி -1 இங்கே பாருங்க, இந்த -1 8. ஸோ a - b வேல்யூ என்னது 1 புரியுதுங்களா. ஏ வந்து -1 இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன், பியோட வேல்யூ 1. ஸோ -1 - 1 வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 0 - 1/3 ஓகேங்களா, 0 - 1/3. ஸோ அதே மாதிரி 0.5 - 1/4 ஓகேங்களா, 0.5 - 1/4. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 4 - √3 அப்படியே தான் வரும் ஓகேங்களா. 5 - 5 போச்சுன்னா 0. அதே மாதிரி 7 - 7.3 போச்சுன்னா -0.3 கரெக்டா. 7.3 - 7 போச்சுன்னா 0.3. இங்கே பெரிய நம்பர் 7.3 அப்படின்றனால அதனுடைய சிம்பிள் மைனஸ் இல்லை. ஸோ -0.3 அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. ஸோ -1 - -1 -2 ஆகும் ஓகேங்களா. ஸோ -1 - -1 என்ன ஆகும், -2 ஆகிடும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், 0 இந்த 1 - 1/3 வந்து மைனஸ்
மைனஸ் பண்ணா என்ன வரும், மைனஸ் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, ஒரு நம்பரை நீங்க ஜீரோவால கழிக்கிறீங்க அப்படின்னும் போது அதே நம்பர் தான் வரும். சரிங்களா, சோ இங்க பாருங்க இதுதான் தெரியணும். 0.5 நம்ம எப்படி எதுவும் 1/2 எதுவுமா, அரை. சரிங்களா, அரையில கால கழிச்சா என்ன வரும், புரியுதுங்களா, அரையில கால கழிச்சா என்ன வரும், சோ 4 - √3 இங்க 0, இது -0.3, இங்க -2, இது -1/3. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இது அரைப்பா, அரையில கால கழிச்சா இன்னொரு கால், அதாவது 1/4 வரும். சரிங்களா, சோ இது வந்து a-b-க்கான ஆன்சர். இங்க யாருக்குன்னா டவுட் இருக்கு அப்படின்னா இதை பார்த்துக்குமே பாருங்க, அறையில கால கழிக்கணும். சோ இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எல்சிஎம் எடுத்தா 4. சரிங்களா, ரெண்டாம் வாய்ப்பால 4 எத்தனை முறை வரும், 2 முறை வரும். சரிங்களா, சோ 2 முறை போது 2 மேல இருக்கிற 1 பெருக்கணும், 1 2 2. சரிங்களா, இந்த மைனஸ் 4 வாய்ப்பால 4 எத்தனை முறை வரும், ஒரே முறை தான் வரும். சோ அந்த 1 மேல இருக்கிற 1 பெருக்கணும், 1 1 1. சோ 2 1 போனா 1 கீழே 4 அப்படி. சரிங்களா, சோ 1/4 வரும், அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன், புரியுதுங்களா. சோ அப்போ இது a-b கான ஆன்சர். சோ இந்த இது பார்த்தது எல்லாமே வந்து ஒரே க்வெஸ்சன் தான். நம்மளுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதனா 1 கேட்பாங்க. சரிங்களா, ஆனா நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே ஒரே டைப் தானே, அங்க பிளஸ் பண்ணோம் இங்க மைனஸ் பண்ணோம். சோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரே க்வெஸ்சன் எடுத்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. சோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் a+b+c. சோ a+b+c 3 மேட்ரிக்ஸையும் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா, சோ ஏவும் கொடுத்துருக்காங்க, பியும் கொடுத்துருக்காங்க, சியும் கொடுத்துருக்காங்க. ஏ என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a = sin²θ. சரிங்களா, sin²θ 1, cot²θ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏக்கான மதிப்பு. சரிங்களா, அதாவது ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி பி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, b = cos²θ 0 பாருங்க, cos²θ. ஓகே, cos²θ 0 -cosec²θ 1. சரிங்களா, ஸோ அதே மாதிரி சிக்கான மதிப்பு, c = 0 - 1 -1 0. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஏபிசிக்கான மதிப்பு. ஓகேங்களா, ஏபிசிக்கான மதிப்பு இதனுடைய கூடுதல் காண்க. சரிங்களா, சம் தான் கேட்குறாங்க, அதாவது ஆட் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பாருங்க, a+b+c 3 கூட்டுறோம். சரிங்களா, ஸோ கூடுதல் அதாவது கூட்டணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு லாஜிக் தெரியணும், என்னது, எல்லாத்துக்குமே ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கணும், சமமாக இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி அதாவது அணியின் வரிசை வந்து ஈக்குவலா இருக்கணும். இதுவும் 2/2 மேட்ரிக்ஸா, அதாவது 2 நிரல் கொண்ட ஒரு அணி. சரிங்களா, அதாவது 2 ரோ 2 காலம்ஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். சரிங்களா, ஆட் பண்ண முடியும். ஸோ எப்படி சார் ஆட் பண்ணோம், இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா, எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஸோ sin²θ + cos²θ + 0. புரியுதுங்களா, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ கூட்டிக்கிட்டேன்னா அதே மாதிரி தான்ப்பா இது, 1 + 0 - 1. புரியுதுங்களா, ரெண்டாவது நம்பரு, இந்த ரெண்டாவது நம்பரு, இந்த ரெண்டாவது நம்பர் கூட்டி அங்கே எழுதிக்கிட்டேன். சரிங்களா, இங்க ஏன் சார் பிளஸ் போடலன்னு கேட்க கூடாது, ஏன்னா இங்க மைனஸ் 1 இருக்கிறதுனால பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிட்டு. ஓகேங்களா, சோ அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல 3வது நம்பர் cot²θ, இங்க -cosec²θ -1. ஓகேங்களா, சோ அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து என்ன வரும், 1 + 1 + 0. சரிங்களா, இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குறது. ஸோ இதில் இங்கே நம்மளுக்கு வந்து என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இதுவும் வந்து 1. சரிங்களா, ஸோ அதே மாதிரி
சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கான மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியணும் சரிங்களா. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னப்பா? ஒன்று தானே. ஸோ ஒன்று பிளஸ் ஜீரோ ஒன்று தான். இது தெரியும்ல சைன் ஸ்கொயர் தீட்டா, இது நம்மளுக்கு ஒன் வேடா கேட்க வாய்ப்பு இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று. ஸோ இது ஃபுல்லாக ஒன்று ஆயிடும். ஒன்று பிளஸ் ஜீரோ ஒன்றே தான் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சா? இங்க பாருங்க பிளஸ் ஒன்னுல மைனஸ் ஒன்னு போச்சுன்னா ஜீரோ. புரியுதுங்களா? பிளஸ் ஒன்னுல மைனஸ் ஒன்னு போனா ஜீரோ, மீதி இருக்கிற நம்பரும் ஜீரோ அப்படின்றனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆன்சர் ஜீரோ தான். இது தெரியணும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சரிங்களா. இதுக்கும் வந்து ஒன்று இருக்கு, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்க ஃபார்முலாஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். பாருங்க கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று. இதுல மாறி இருக்கா? இது அப்படியே இது மாறி இருக்கு. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபர்ஸ்ட் இருக்கு, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டாவதா இருக்கு. ஸோ இதுல நான் என்ன பண்றேன், மைனஸை காமனா வெளியேற்றினா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஆயிடுமா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆயிடும் ஈக்குவல் டு ஒன்று சரிங்களா. இப்போ எனக்கு மைனஸ் வேணாம் அப்படின்னும் போது அந்த சைடு மைனஸ் போயிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த சைடு மைனஸ் வேணான்றனால அந்த சைடு மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் ஒன்று, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்கா, ஸோ அந்த மைனஸ் ஒன்று. புரியுதுங்களா? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாக்கான வேல்யூ தான் மைனஸ் ஒன்றுப்பா. இது ஒரு மைனஸ் ஒன்று இருக்குன்றனால அதை நான் அப்படியே போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ அங்கே வந்து பாருங்க இது ஒரு ஒன்று, இங்கே ஒரு ஒன்று, ஸோ அதே மாதிரி இது ஒரு ஜீரோ. ஸோ ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ அதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ரெண்டுன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ இது ஒரு ஒன்று, அங்கே ஒரு ஒன்று, இங்கே ஒரு ஜீரோ, ஆட் பண்ணால் இங்கே ரெண்டு ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் எதும்போது ஒன்று ஜீரோ மைனஸ் ரெண்டு ரெண்டு, அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. ஏன் இது மைனஸ் ரெண்டு ஆச்சு? இது மைனஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் மைனஸ் ரெண்டு ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த குஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆட் பண்ண தெரியும் சரிங்களா, எனக்கு கூட்ட தெரியும், ஆனால் பிரச்சனை என்னது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க சரிங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கொஷின் கேட்குறாங்க சரிங்களா. நம்ம கொஷின் பேப்பரில் திரிகோண முதி அதாவது முக்கோணவியல்லேருந்து கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லை, நம்ம இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும் சரிங்களா. நம்ம எந்த லெவலுக்கு ஆசைப்படுறோமோ அந்த லெவலுக்கு நம்ம கஷ்டப்படணும் கரெக்ட் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் படிக்கணும் ஓகேங்களா. இதை நீங்கள் ஃபார்ம்லாம் விட முடியாது, எப்படியாவது வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் ஒன்று, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று. ஆனால் இதில் நான் மைனஸை காமனாக வெளியிட்டுக்கிறேன் போது இந்த ஃபார்மில் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க, ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ இது இந்த மைனஸ் நான் இந்த சைடு வேணாம் அந்த சைடு அனுப்புகிறேன் அப்படின்னும் போது காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் ஒன்று ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் இங்கே வந்து மைனஸ் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் புரியுதுங்களா. ஸோ மைனஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் மைனஸ் ரெண்டு ஆயிடுமா ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே மைனஸ் ரெண்டுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா? சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா டேன் தீட்டா டேன் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா சீக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன ஃபார்முலா சரிங்களா. ஸோ இங்கேயும் பாருங்க சீக்கன் தீட்டாவை எடுத்து இது நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணோமா, அதே மாதிரி இந்த டேன் தீட்டாவை எடுத்து இந்த நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. நாலு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்பர் வந்தால் நம்ம அதுதானே பண்ணுவோம், ஒரு சம் பார்த்துருப்போம். இங்கே நாலு வருதுன்னா நாலு எடுத்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் பெருக்குவோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் வருதுன்னா அதை எடுத்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நம்பருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சீக்கன் தீட்டா டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோமே, சீக்கன் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? இது ஒரு சீக்கன் தீட்டா, இது ஒரு சீக்கன் தீட்டா சரிங்களா. மல்டிப்ளை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் தீட்டாவையும் டேன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் டேன் தீட்டா சீக்கன் தீட்டா அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. மாறி மாறி வருதுன்னா என்ன பண்ணுறீங்க, வர ஆன்சராக அப்படியே இருக்க டேன் தீட்டா சீக்கன் தீட்டா.
ஸோ இங்கேயும் பாருங்க, சீக்கன் தீட்டாவையும் டான் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், அதே டான் தீட்டா சீக்கன் தீட்டா. சார் இங்க ஃபர்ஸ்ட் சீக்கன் தீட்டாவை தான் ஏறணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் டான் தீட்டாவை தான் ஏறணுமா அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க, சரிங்களா. ரெண்டுமே மல்டிப்ளேல இருக்கு, பக்கத்து பக்கத்துல ஏற்றிருக்கோம்னா அதுதான் அர்த்தம். ஸோ இதுவே நம்ம மல்டிப்ளே தான் பண்றோம். ஸோ பெருக்கல்ல இருக்கும்போது நீங்க மாத்தி எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ மாத்தி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க நம்பர் எடுத்துங்களேன், நான் டான் தீட்டாவை ரெண்டுன்னு வச்சுக்கிறேன், சீக்கன் தீட்டாவை மூணுன்னு வச்சுக்கிறேன், ரெண்டு மூணு ஆறா, இதே நான் மாத்தி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலேன், மூணு ரெண்டுன்னு எடுத்தாலும் எனக்கு அதே ஆறு தான் வரும், சரிங்களா. புரியுதா நான் என்ன சொல்றேன், டான் தீட்டாவை ரெண்டு சீக்கன் தீட்டா மூணுன்னு எடுத்துக்கிறேன்னா இது ரெண்டுத்தையும் எனக்கு பெருக்குனா ஆறுன்னு வரும். இதே நான் விஷயத்த மாத்தி வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன், சீக்கன் தீட்டா ஃபர்ஸ்டும் டான் தீட்டாவை செகண்டும் எடுத்துக்கிறேன்னா அப்பயும் எனக்கு மூணு ரெண்டு ஆறுன்னு தான் வரும், சரிங்களா. ஸோ பெருக்கும் போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஓகேங்களா. சரி, சீக்கன் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒன்று முடிஞ்சிடா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன், உள்ள மல்டிப்ளை பண்ணா டேன் டேனை மல்டிப்ளை பண்ணா டேன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னா அது ஸ்கொயர் ஆயிடுச்சு, சரிங்களா. இது ஒரு டேன் பவர் இங்க ஒன்னு இருக்குதா அர்த்தமா, அதே மாதிரி இங்கேயும் டேன் பவர் ஒன்னு இருக்குதா அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டான் ஸ்கொயர் தீட்டா ஆகும், பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆர் ஆட், சரிங்களா. அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டி கொள்ள வேண்டும். ஸோ அப்படி கூட்டிக்கணும்னா ஒன்னு ஒன்னு கூட்டா ரெண்டுன்னு வந்துருச்சு. அதே மாதிரி டான் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணா டான் தீட்டா சீக்கன் தீட்டா, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழும் அதே தாங்க, டான் தீட்டா சீக்கன் தீட்டான்னு வருமா மல்டிப்ளை பண்ணா. ஸோ நெக்ஸ்ட் டேனும் டேனும் மல்டிப்ளை பண்ணா டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ பாருங்க, சி இதை இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ மைனஸ் பண்ணுறோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டாலேருந்து எதை கழிக்கலாம், டான் ஸ்கொயர் தீட்டாவை கழிக்கலாம். அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூவும் இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூவும் கழிச்சிக்கிறேன், சரிங்களா. நல்லா புரிஞ்சுங்க, இதுவும் ரெண்டு பை ரெண்டு மேட்ரிக்ஸ், இதுவும் ரெண்டு பை ரெண்டு மேட்ரிக்ஸ், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வர ஆன்சரும் ரெண்டு பை ரெண்டாக தான் இருக்கும் கழிக்கும் போது, சரிங்களா. ஸோ பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதே மாதிரி இங்க டான் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் இங்கேயும் அதே தான் இருக்கு, டான் தீட்டா சீக்கன் தீட்டா. சப்போஸ் இங்க நான் சீக்கன் தீட்டா டான் தீட்டான்னு ஏற்றேன் சார், அப்போ மைனஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பயும் மைனஸ் ஆகும், சரிங்களா. ஏன்னா இது ரெண்டுமே மல்டிப்ளே, நான் இங்க சொல்லியிருக்கேன்ல, இது ரெண்டுமே மல்டிப்ளேல இருக்கு. ஸோ மல்டிப்ளேல இருக்கும்போது மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேன்சல் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்க, டான் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுல பாருங்க, இது டான் தீட்டா சீக்கன் தீட்டாவா, இது மைனஸ் டான் தீட்டா சீக்கன் தீட்டா. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ மூணுன்னு வச்சிங்களேன், இது மூணு. ஸோ மூணுல மூணு கழிச்சா ஜீரோ இல்லை. ஸோ இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அப்படியே கேன்சலு, ஓகேங்களா. அதே மாதிரி தான் இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அப்படியே கேன்சலு. ஸோ இங்க பாருங்க, இது ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா. ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுல எனக்கு என்ன கேட்குறாங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டாக்கான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபர்ஸ்ட் இருக்கா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். ஸோ மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இதுக்கான மதிப்பு என்ன இருக்கும், ஒன்றுன்னு இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றேன்னு, இந்த பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் அந்த அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன்று மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கான மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று, சரிங்களா. ஸோ இது ஜீரோ ஆயிடுச்சு, ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடம் ஜீரோ. அதே மாதிரி இதுவும் ஜீரோவா, இந்த இடத்துக்கான வேல்யூ தான் என்னது, ஒன்று. ஸோ இது என்னது சார், ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்றது நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம், ஐ டூ யூனிட் மேட்ரிக்ஸ், அதாவது அலகணி, இரண்டு நிறை இறை இரண்டு நிரல் கொண்ட ஒரு அலகணி, யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், சமணி அணி அப்படின்னும் சொல்லலாம், சரிங்களா.
சமணி அணின்னு சொல்லலாம், இல்லைன்னா அலகு அணி. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றதுனால தான் இங்க ஐன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்றோம், சரிங்களா, இல்லைன்னா எடுத்துக்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது பாருங்க 2x2 மேட்ரிக்ஸா, அதனால இது ஐ டூ அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆப்ஷன்ல ஐ டூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐ டூவை டிக் பண்ணுவீங்க, இல்லைனா இதை ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்துப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷனை பொறுத்துதான் நம்ம இந்த ஆன்சரை எழுதுவோம். அதுக்கு முன்னே இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், இதை மல்டிப்ளைலாம் நீங்கள் ஈஸியாக பண்ணுவீங்க, இந்த ரெண்டு விஷயம் தெரியணும், இந்த ஃபார்முலா கன்வெர்ஷன் தெரியணும். ஓகேங்களா? நான் ஏன் ஒரு ஒரு சம்முக்கும் நம்ம பண்ணுற அந்த தப்பை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இங்கே திருத்தி இங்கே எக்ஸாம்ல அந்த தப்பை பண்ணாமல் இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் 2-1 கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி இங்க இது ஒரு மேட்ரிக்ஸ் அணி, அதே மாதிரி இது ஒரு அணி, சரிங்களா? இந்த மூணு அணிகளும் எப்படி இருக்கு, மல்டிப்ளேல இருக்கு. ஸோ இந்த மூணு அணிகளை நான் பெருக்கும் போது எனக்கு ஜீரோ வருது. ஓகேங்களா? இந்த மூணு அணிகளை எனக்கு பெருக்கும் போது என்ன வருது, ஜீரோ வருது அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸின் மதிப்பை காண்க. இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூவா தான் இருக்கும், சரிங்களா? அந்த எக்ஸுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வேற வேற வேல்யூ வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குன்றனால வேற வேல்யூ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எதுவாக இருந்தாலும் எக்ஸுக்கு 2 வேல்யூ வருதா இல்லை 1 வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? சமமாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்ன இங்க பாருங்க, இது என்ன ஆர்டர்ல இருக்கிற மேட்ரிக்ஸ், இது என்ன ஆர்டர், இது என்ன ஆர்டர், அது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா இது வேற வேற மாதிரி இருக்கு பாருங்க, ஒன்று ஒன்று பார்க்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வரும், இது பாருங்க R1, இது C1, இது C2, இது C3, கரெக்டா? ரோ வந்து ஒன்று தான் இருக்கு, காலம் 3 இருக்கு. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், 1/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், 3/3 மேட்ரிக்ஸ், ஏன்னா 3 ரோ 3 காலம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாருங்க, ரோ 1 ரோ 2, இது ரோ 3, ஆனா காலம் வந்து 1 தான் இருக்கு. ஸோ அப்போ 3/1 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைட் 0 வச்சுன்னு மல்டிப்ளை பண்ணோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 மட்டும் பண்ணிக்கிறேன், 1, 1, 2, -1, -4, 1, -1, -1, 2. ஸோ இதுக்கு வந்து என்ன வருது, 1/3 வருது, இதுக்கு 3/3 வருது. பாருங்க, இங்கே இருக்கிற ரெண்டாவது வேல்யூவும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா? இங்கே ரெண்டாவது வேல்யூவும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும், சரிங்களா? சரி, அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், அது ஃபஸ்ட்டு தெரியணும். அது இதை அப்படியே வச்சுக்குவோம், இதை நம்ம நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஆன்சரு 1/3 வரணும், அதாவது 1 ரோ 3 காலம்ல ஆன்சர் வரணும். பாருங்க, எக்ஸையும் 1 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், எக்ஸே தான் வரும், சரிங்களா? எக்ஸையும் 1 மல்டிப்ளை பண்ணா ஓர் எக்ஸ் எக்ஸ் பா அப்படி ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? 2 -1 மல்டிப்ளை பண்ணா எப்படி வரும், -2 வரும். அதே மாதிரி -1 - 1 மல்டிப்ளை பண்ணா +1, புரியுதுங்களா? ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு தெரிஞ்சுங்க, இந்த சைடு போயிட்டு இது இப்படி போகுது, சரிங்களா? அந்த சைட்ல இருக்கிற எல்லா காலத்தையும் மல்டிப்ளை பண்ணும், புரியுதுங்களா? இந்த சைட்ல போகுது, அந்த சைட்ல இருக்கிற எல்லா காலத்தையும் ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணும். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணும், தேர்ட் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ சேம் அதே கான்செப்ட் தான், எக்ஸ் எடுத்து 1 மல்டிப்ளை பண்ணா எக்ஸே தான், சரிங்களா? 2 4 மல்டிப்ளை பண்ணா -8, கரெக்டா? 2 4 மல்டிப்ளை பண்ணா -8, ஏன்னா இங்க -4 இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி -1 இந்த -1 மல்டிப்ளை பண்ணா +1, புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப பாருங்க, இந்த 1 ரோ எடுத்து இந்த 2 காலத்தை மல்டிப்ளை பண்றேன். ஸோ இன்னும் இருக்குது இந்த 1 காலம் தான், அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோமா, எக்ஸையும் இந்த 2 மல்டிப்ளை பண்ணா 2x, ஓகேங்களா? 2 1 மல்டிப்ளை பண்ணா +2, -1 இந்த 2 மல்டிப்ளை பண்ணா -2. ஸோ இது வரைக்கும் புரியுதா, எக்ஸ் இன்ட்டு 2 2x,
ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கினா ரெண்டு, மைனஸ் ஒன்னையும் ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இங்க குவெஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா x 2 1 equal to 0. சரிங்களா? ஸோ குவெஸ்டின்ல நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் மைனஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதே சமயம் ஓகே, இந்த குவெஸ்டின் பாருங்க, இந்த குவெஸ்டின்ல இந்த இடம் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம அங்கே பிளஸ் போட்டதுனால இங்க ஒரு சின்ன வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது மைனஸ் ரெண்டு அப்படின்னும் போது இந்த இடம் பிளஸ் ஆகுமா? பிளஸ் இன்ட்டு மைனஸ், சாரி பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, இந்த இடம் மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் வரனால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஒன்றும் மைனஸ் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் பிளஸ் ரெண்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் பார்த்துங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிப்போமே, எக்ஸு மைனஸ் ரெண்டில் ஒன்று போனால் எக்ஸ் மைனஸ் ஒன்னா? சரிங்களா? மைனஸ் ரெண்டில் ஒன்று போனால் மைனஸ் ஒன்று, புரியுதா? எக்ஸ் அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸு மைனஸ் எட்டில் ஒன்று போனால் மைனஸ் ஏழு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெண்டு எக்ஸு பிளஸ் நாலு, இது வரைக்கும் புரியுதா? ரெண்டு எக்ஸு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு இன்ட்டு எக்ஸு ரெண்டு ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து பாருங்க, ஒரு ரோ மூணு காலம் கொண்ட மேட்ரிக்ஸ். அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஒன் பை த்ரீன்னு எழுதலாம். இது மூணு ரோ ஒரு காலம் கொண்ட மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இதை த்ரீ பை ஒன்னு எழுதலாமா? ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் த்ரீ இங்கேயும் த்ரீ. ஸோ அப்போ ஆன்சர் என்னில் வரணும்? ஒன் பை ஒன்ல வரணும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் போதுமா? எக்ஸ் மைனஸ் ஒன்று இதை எடுத்து இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், எக்ஸு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு இந்த ரெண்டு பிளஸ் ரெண்டு எக்ஸு பிளஸ் நாலு இன்ட்டு ஒன்றுன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான், ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு ஒன்றால் பெருக்குனா அதே ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு தான் வரப்போகுது, ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓவர். ஸோ இந்த கொஷனில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது, இது மைனஸ் ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இது மைனஸ் ரெண்டுன்னு போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? ஒரு சின்ன மைனஸ் கூட நம்மளுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பாருங்க, எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பா, இது ரெண்டோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு எக்ஸு ரெண்டு ஏழு பதினாலு. ஸோ மைனஸ் பதினாலுன்னு வரும், ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ரெண்டை தூக்கி உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ எக்ஸில் என்னென்ன இருக்குது? ரெண்டு எக்ஸு, இது ஒரு ரெண்டு எக்ஸு, ஆட் பண்ணால் நாலு எக்ஸா? நாலு எக்ஸில் ஒரு எக்ஸு போச்சுன்னா மூணு எக்ஸு, புரியுதா? மூணு எக்ஸு, ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு நாலு எக்ஸுப்பா, நாலு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா மூணு எக்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு மூணு எக்ஸுன்னு வரும், ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி மைனஸ் பதினாலில் நாலு போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் பத்துன்னு வரும், ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ சிம்பிளிஃபை அப்படின்னும் போது இங்கே ஒன் இன்ட்டு மைனஸ் டென்னு மைனஸ் டென்னா? சரிங்களா? ஸோ கீழே வந்து ப்ளஸ் மூணு வரணும், ப்ளஸ்ஸு மூணு வர வைக்கணும். ஸோ பாருங்கள், இது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபேக்டரைஸ், அதாவது காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். புத்து இருக்கிற ஈக்குவேஷன், அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபதி சமன்பாடு, குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஆன்சர் என்னவாக வரும்? ரெண்டு ஆன்சர் வரும். சரிங்களா? இருபதி சமன்பாட்டின் மூலங்கள் ரெண்டு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க, ரெண்டு நம்பரை எனக்கு பெருக்குனா எனக்கு மைனஸ் பத்து வரணும்ப்பா, அதே ரெண்டு நம்பரை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ எனக்கு பிளஸ் மூணு வரணும். எந்த அந்த ரெண்டு நம்பர்னு பார்க்கலாமா? அஞ்சில் ரெண்டு, பாருங்க அஞ்சு ரெண்டு பத்து, அஞ்சில் ரெண்டை கழிச்சா மூணு, மைனஸ் எங்கே போடுவோம்? ரெண்டுக்கு போடுவோம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் பாருங்க, அஞ்சையும் ரெண்டையும் பெருக்குனா பத்தா? ஸோ இந்த மைனஸ் இங்கே வந்துடும், அஞ்சில் ரெண்டை கழிச்சா மூணு.
ஓகேங்களா? ஏன்னா பிளஸ் மூணு வர வைக்கணும், ஸோ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டதும் பிளஸ்ல வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் எடுக்கும்போது எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதுங்களா? எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ எக்ஸுக்கான மதிப்பு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னும் போது எக்ஸுக்கான மதிப்பு என்ன இருக்கும்? பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் அஞ்சு. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னும் போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? பிளஸ் ரெண்டு. ஸோ அப்போ மைனஸ் அஞ்சு கமா ரெண்டு அப்படின்னு தான் எக்ஸுக்கான மதிப்பு. ஓகேங்களா? இல்லைனா இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் அஞ்சு எக்ஸோட வேல்யூ மைனஸ் அஞ்சாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸோட வேல்யூ பிளஸ் ரெண்டாகவும் இருக்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் அஞ்சு கமா ரெண்டுனா அது ஒரு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கிறாதீங்க. சரிங்களா? அது பாயிண்ட் இல்லை, எக்ஸுக்கான மதிப்பு, அது ஒரு புள்ளி அல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும் மாற்றிங்க. ஓகேங்களா? பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது அணியின் பண்புகள். ஸோ அணியின் பண்புகளை பார்க்கும்போது நம்ம ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ, அதாவது ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ். தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? ஏன்றது ஒரு அணி, பின்றது ஒரு அணி. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு அணிகளை கூட்டும் போது வர ஆன்சரும் பி பிளஸ் ஏ, அதாவது பின்ற அணியை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஏன்ற அணியை ரெண்டாவது எடுத்துட்டு அது ரெண்டுட்டையும் ஆட் பண்ணா வர ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண்புக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? அதாவது அணியின் கூட்டல் வந்து பரிமாற்று பண்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து கூட்டும் போதோ இல்லை கழிக்கும் போதோ அது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அதாவது அணியின் வரிசை சமமாக இருந்தால் மட்டுமே அந்த ரெண்டு அணிகளை கூட்ட முடியும், இல்லை கழிக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு அணிக்கு ரெண்டு அணிகளோட வரிசை வந்து எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரிங்களா? சரி, செகண்ட் ஒன் பார்ப்போம். ஏ பிளஸ் பி இன்ட்டு சி, அதாவது ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சு வர ஆன்சர் பார்த்தீங்களா, அதாவது சி ஆட் பண்ணுறேன். இதுவும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட ஆன்சரும் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தமிழில் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த சேர்ப்பு பண்பு என்ன சொல்லுது? இதில் மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ், சின்றது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ மூணாவது வந்து பாருங்க, ஏ பிளஸ் இது ஜீரோ இல்லை ஓ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓ எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜ்ய அணி, அதாவது ஜீரோ மேட்ரிக்ஸை வந்து குறிக்குது. ஸோ இதில் இது ஒரு டூ பை டூனா இதில் இருக்கிற எல்லா உறுப்புகள், அதாவது அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஓ ஓன்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, ஏ பிளஸ் ஓவும் ஓ பிளஸ் ஏவும் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எந்த நம்பரோட ஏதோ ஒரு நம்பரை நான் கூட்டும் போது எனக்கு அதே நம்பர் வருதோ அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சரிங்களா? நான் வந்து மூணுன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இதோட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு மூணே வரும், ஜீரோ கூட்டினா தானே வரும். ஸோ அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னது? இந்த ஜீரோ. ஓகேங்களா? கூட்டல் சமணி அப்படின்றது ஜீரோ. ஸோ அதுதான் வந்து இங்க ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓ எதை குறிக்குது? நாலு ஜீரோவோ, இல்லை இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? ஜீரோ ஈக்குவல் டு, சாரி ஓ ஈக்குவல் டு, பாருங்க இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ், அதாவது மூணு ரோ மூணு காலம் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ், இது டூ பை டூ மேட்ரிக்ஸ். ஆக மொத்தல ஓ எதை குறிக்குதுன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எதுவா என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பூஜ்ய அணி, ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸோட ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, ஜீரோ மேட்ரிக்ஸ்லேருந்து ஏவை ஆட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வர ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்?
ஏவா தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சோ இங்க ஏ அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ், ஜீரோன்றது ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ பிளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, ஏன்றது ஒரு நம்பரு. சரிங்களா, நான் ஒண்ணுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், மைனஸ் ஏனா என்னது மைனஸ் ஒன்னு, இது ரெண்டுத்தையும் கழிச்சா நம்மளுக்கு ஜீரோ வருமா? ஓகேங்களா. சோ அதே மாதிரிதான் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்ல மைனஸ் மல்டிப்ளை பண்ணா வரதுதான் மைனஸ் ஏ. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு வர ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது லெப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, மைனஸ் ஏவையும் பிளஸ் ஏவையும் கூட்டினா எனக்கு வர ஆன்சர் என்னவா இருக்கும்ன்றாங்க, ஜீரோவா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டுமே ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல், ஜீரோக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ அப்ப மைனஸ் ஏ இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, மைனஸ் ஏ என்பது ஏ இன் கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம், ஏ இன் எதிர்மறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுவும் அதே தான். ஓகேங்களா, சோ பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், மைனஸ் ஏ என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்னு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ இன் எதிர்மறை, புரியுதா? ஸோ இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம், இதை பேஸ் பண்ணி இந்த கூற்று பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம் வரும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸு, அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் இதை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதாவது சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமச்சீர் அணிக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னது, ஏவோட நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு குத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும், ஒரு சதுர அணி, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், கரெக்ட் தானே, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக கொண்ட அணி தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சதுர அணி. ஓகேங்களா, ஸோ இதுலயே பாருங்க, த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இது, அதாவது மூணு ரோ மூணு காலம் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே, ஏ இஸ் செட் டு பி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க, எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்கும்போது. உதாரணத்துக்கு நான் பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன், இது வந்து த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ், அதாவது இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போமே, டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த லைன்ல இருக்கிறத அந்த லைன்ல எழுதிக்கிறோம், எதனா ஒன்றுதான் மாத்துறோம். ஸோ பாருங்க, இந்த லைன்ல இருக்கிறத நான் இப்படி எழுதிக்கிறேன், ஸோ அப்போ என்ன ஆகும், த்ரீ மைனஸ் சிக்ஸ் நைனு. அதே மாதிரி இந்த லைன்ல இருக்கிறத இப்படி எழுதணும், ஸோ மைனஸ் சிக்ஸ் எயிட்டு ஃபைவ். ஸோ அதே மாதிரி இந்த லைன்ல இருக்கிறத இந்த லைன்ல எழுதணும், அப்போ என்ன ஆகும், நைனு ஃபைவ் டூ, புரியுதுங்களா? ஸோ இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், அதான் நிறை நிரல் மாற்று அணி. சரிங்களா, ஸோ இது பாருங்க, பார்க்கறதுக்கு அப்படியே ஏ மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிமெட்ரிக். ஓகேங்களா, அதாவது என்னது, சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், புரியுதுங்களா? அப்ப சமச்சீர் அணிக்கான கண்டிஷன் என்னது, ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் வந்து ஈக்குவலா இருக்கணும், அதே மாதிரி குத்துருக்கிற அந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், அதாவது சதுர அணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து எதிர் சமச்சீர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பார்ப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதாவது எதிர் சமச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எதிர் சமச்சீர்லையும் கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, குத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், அதாவது சதுர அணியா இருக்கணும். ஸோ சதுர அணினா என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். ஸோ பாருங்க, ஏ இஸ் செட் டு பி எஸ் கியூ மேட்ரிக்ஸ் அப்படின்னா, இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. போன சம்பவம் நம்ம என்ன பார்த்தோம், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதாவது போன கண்டிஷன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம், பார்ப்போமா? பாருங்க, ஜீரோ ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு ஜீரோ நாலு மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஜீரோ, இதுதான் குத்துருக்கிற மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ மைனஸ் ஏ அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ் ஏ அப்படின்னும் போது இங்க எங்கெல்லாம் வந்து பிளஸ்ல இருக்கோ அந்த இதெல்லாம் மைனஸ் ஆகும், எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அந்த இதெல்லாம் பிளஸ் ஆகும்.
சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜீரோ வந்து நியூட்ரல்ல, சோ அதுக்கு மைனஸ் பிளஸ் எதுவுமே இல்லை, அதை விட்டுருங்க. இங்க ரெண்டு வந்து பிளஸ்ல இருக்கு, சோ நம்ம மைனஸ்ல எழுதிக்கலாம். அதே மாதிரி மூணும் வந்து பிளஸ்ல இருக்கு, சோ மைனஸ்ல எழுதிக்கங்க. கீழே வந்து பாருங்க மைனஸ் ரெண்டு இருக்கு, சோ பிளஸ் ரெண்டு ஆயிடும். ஜீரோ வந்து அப்படியே வந்துருமா, நாலு வந்து என்ன ஆகும், மைனஸ் நாலுன்னு ஆகும். இங்க மைனஸ் மூணு மைனஸ் நாலு என்ன ஆயிடும், பிளஸ் மூணு பிளஸ் நாலுன்னு ஆயிடும். அதே மாதிரி ஜீரோ அப்படியே வந்துடும். இதுதானே மைனஸ் ஏ. சோ இங்க நான் மைனஸ் ஏ கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணா, அதாவது இந்த லைன்ல இருக்கிட்டு இந்த லைன்ல மாத்தி எழுதிக்கிறோம். சோ அப்போ ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு வருமா, செகண்ட் லைன் பாருங்க, ரெண்டு ஜீரோ மைனஸ் நாலுன்னு வரும், அதாவது இந்த லைன்ல இருந்தத இந்த லைன்ல எடுத்தேன். அதே மாதிரி மூணு நாலு ஜீரோவை மூணு நாலு ஜீரோன்னு இப்படி எழுதிக்கிறோம். அப்ப பாருங்க இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா பார்க்க, ஒரே மேட்ரிக்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதாவது எதிர் சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அதே மாதிரி குத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சதுர அணியா இருக்கணும். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பாருங்க எவாலுவேட் மதிப்பீடுக அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து என்ன டாபிக்கே வரும்னு கேட்டீங்கன்னா டிட்டர்மினன்ஸ்க்கே வரும், சரிங்களா. டிட்டர்மினன்ஸ் நம்ம மேட்ரிக்ஸ் அணிகளில் வந்தாலே நெக்ஸ்ட் டாப்பிக்காக என்ன கொடுத்துருப்பாங்க, அணிக்கோவைகள் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதாவது டிட்டர்மினன்ஸ் இங்கிலீஷில் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இந்த டிட்டர்மினன்ஸ் வந்து ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா, ஒரு ரெண்டு பை ரெண்டு அணி கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எவாலுவேட் தான், சரிங்களா. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள் டூ பை டூ மேட்ரிக்ஸுக்கு ரொம்ப ஈஸி. பாருங்க கிராஸ் மல்டிப்ளை அப்படியே பண்ணுங்க, ரெண்டு ரெண்டு நாலா, சரிங்களா. என்ன பண்ணுனா மைனஸ் பண்ணணும், அதாவது இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற பிறகு மைனஸ் சிம்பிள் போடணும், அதுக்கப்புறம் இந்த கிராஸ்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஒன் ஃபோர் ஸ்டார் ஃபோரு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபோர், ஸோ மைனஸ் ஃபோர். அப்போ புரியுதா, பாருங்க நாலு மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆகுமா, ஸோ பிளஸ் நாலு ஆட் பண்ணா எட்டு, ஸோ அவ்வளோதான் இந்த சமுக்கான ஆன்சர். ஸோ புரியுதா பாருங்க, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இது டூ பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கொஸ்டின் எவாலுவேட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் வந்து இந்த மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம், மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் பார்ப்போமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதே எவாலுவேட் தான், இதுவும் டூ பை டூ மேட்ரிக்ஸ் தான், அதாவது மதிப்பீடுகள் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிட்டர்மினன்ஸ், அதாவது அணிக்கோவைகளில் வர ஒரு சின்ன கொஸ்டின், சரிங்களா, அதாவது பேசிக்னு நினச்சிங்களேன், இந்த ஸ்டெப் போட்டால் தான் நம்ம அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ஸ் சம்லாம் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் மாடுலஸ் ஆஃப் ஏ, அதாவது நம்ம அந்த கீற்றணி அப்படின்ற ஒரு வார்த்தையை அதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, பண்ணால் என்ன ஆகும், காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு சொன்னேன், மைனஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ மைனஸ் போட்டாச்சு. இங்கே சைன் தீட்டாவும் சைன் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும், சரிங்களா. இப்போ பாருங்கள் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், இது நம்ம எங்க பார்த்துருப்போம்னா ட்ரிக்னாமெட்ரி, அதாவது முக்கோணவியல்ல பார்த்துருப்போம். முக்கோணவியல்ல இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு, சரிங்களா. அதற்கான வேல்யூ வந்து என்னது, ஒன்னா. ஸோ அப்ப இந்த சம்முக்கான ஆன்சரும் ஒன்னுதான். ஓகேங்களா, அடிஷன்ல இருக்குல்ல, இப்பறான நம்ம இதை வந்து கண்டிஷனா பார்த்தோம், கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்ற பண்புன்னு, அதாவது ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு இப்பதான் நம்ம பரிமாற்ற பண்புல பார்த்தோம், சரிங்களா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் சரி, சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சரி, சென்டர்ல பிளஸ் இருக்குன்னா அதுக்கு வர ஆன்சர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும் எப்பவுமே. சார் என்ன சார் ஃபார்முலால சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துருக்கீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் ஏ ஒன்னு எடுத்துக்கிறேன், பி வந்து மூணுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், ஏ பிளஸ் பி என்னவா இருக்கும், ஒன்னு பிளஸ் மூணுன்னு இருக்குமா, பி பிளஸ் ஏ என்னவா இருக்கும், மூணு பிளஸ் ஒன்னுன்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணா என்னதான் வரும், நாலு தான் வரும், சரிங்களா. ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் மாறாது,
நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் மாட்லஸ் ஆஃப் ஏ. மாட்லஸ் ஆஃப் ஏ வந்து கேக்குறாங்க, ஏவோட மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மூணு ரோ மூணு காலம் கொண்ட ஒரு அணி. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல, இது R1, இது R2, இது R3. அதாவது ரோ 1, ரோ 2, ரோ 3 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது என்னது, C1, C2, C3. அதாவது மூணு காலம், சரிங்களா? ஸோ மூன்று நிறை மூன்று நிரல் கொண்ட அணி, அதனால அது 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, 2x2 நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணோம். இங்க வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் அதாவது பாருங்க, இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் தவிர மீதி எல்லாமே வந்து எப்படி இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். இந்த லைன் மட்டும் என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா மைனஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, சரிங்களா? அதாவது இந்த பாக்ஸ் மட்டும் என்னவா இருக்கும்பா, மைனஸா இருக்கும், மீதி எல்லாமே வந்து பிளஸ்ஸா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் போட போறோம். பாருங்க, மாட்லஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இதை எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ எடுத்துக்கணும், சரிங்களா? பாருங்க, ஜீரோ இன்ட்டு இதை எடுத்துக்கிறேன், இந்த லைன் போயிடும். இந்த ஜீரோ எங்க இருக்கு, இந்த லைன்ல இருக்கா? ஸோ இந்த லைனும் அதாவது இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி என்ன இருக்கு, இந்த பாக்ஸ் தானே இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஜீரோவும் ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணா ஜீரோவா, மைனஸ் சைன் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணா சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்க மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. பாருங்க, சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜீரோவுக்கு சம் போட்டிருக்கோம். அதே மாதிரி எதுக்கு போடணும், சைன் ஆல்ஃபாக்கும் காஸ் ஆல்ஃபாக்கும் போட்டா இந்த க்வெஸ்சன் ஓவர், ஓகேங்களா? ஸோ ஜீரோ இன்ட்டு எப்படி வந்துச்சு, இந்த ரோவும் இந்த காலமும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் இருக்கு, ரெண்டாவதா வரது என்னவா இருக்கணும், மைனஸ் இருக்கணுமா? ஸோ இங்க வர சைன் ஆல்ஃபா எப்படி இருக்கும், மைனஸ்ல இருக்கும், புரியுதா? இங்க வர சைன் ஆல்ஃபா எப்படி இருக்கும், மைனஸ்ல இருக்கும். இன்ட்டு இப்ப பாருங்க, இந்த காலமும் இந்த ரோவும் முடிஞ்சிருச்சு, மீதி என்ன இருக்கும், சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இருக்கும். ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோவா, இது இந்த சைடு இப்படி மல்டிப்ளை பண்றீங்க, காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு. ஸோ மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா, இது வரைக்கும் புரியுதா? சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு சொல்லு, சாரி சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும். பிளஸ் வேற என்ன இருக்கு, இங்க மூணாவதா காஸ் ஆல்ஃபா இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துக்கிறீங்க. இந்த காஸ் ஆல்ஃபா எடுக்கும் போது இங்க பிளஸ் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ பிளஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த லைனும் இந்த லைனும் போயிடும், மீதி என்ன இருக்கு, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா மட்டும் இருக்கு, இது ஜீரோ ஆயிடும். ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டாவா, ஜீரோ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ஜீரோ, ஓகேங்களா? இது பிளஸ் இருந்தா என்ன மைனஸ்ல இருந்தா என்ன, வேணா நீங்க மைனஸ் கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்ப பாருங்க, ஜீரோவால எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தானே. ஸோ அப்போ இந்த லைன் ஃபர்ஸ்டே ஜீரோ ஆயிடும். இங்க வரீங்க, சைன் ஆல்ஃபாவால இந்த ஜீரோவை மல்டிப்ளை பண்ணா இது கேன்சல் ஆயிடும், இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும், மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ அப்ப இது பிளஸ் ஆயிடுமா, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. இங்க பாருங்க, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன வரும், சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா, இங்கேயும் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. ஸோ கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் ஜீரோன்னு வரும், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறைகூட சொல்றேன் பாருங்க, ஜீரோ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா ஜீரோ சைன் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா ஜீரோ. ஸோ குத்துருக்கிற மூணு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ஜீரோ இன்ட்டு இதை எடுத்துக்கிறேன், ஜீரோ இன்ட்டுன்னு. ஸோ இந்த ரோவும் இந்த காலமும் போயிடுச்சுன்னா இது மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நாலு நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், சரிங்களா? ஏற்கனவே போட்ட அதே மெத்தட் தான், 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுறோம். மைனஸ் ஏன் மைனஸ் வருது, ஃபஸ்ட்டு ரோவில்
ரெண்டாவது காலம் இருக்கிற நம்பருக்கு எப்பவுமே மைனஸ்ல இருக்கும், அதனால தான் நான் இங்க மைனஸ் போட்டேன். அங்க இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சைன் ஆல்பா, அந்த சைன் ஆல்பாவை இங்க எழுதிக்கிட்டேன் சரிங்களா. சோ சைன் ஆல்பா எங்க இதுவாகுது, இந்த ரோ காலத்தையும் இந்த ரோவையும் எடுத்துக்குது. அப்ப மீதி என்ன இருக்கும், சைன் ஆல்பா சைன் பீட்டா இருக்கும், காஸ் ஆல்பா ஜீரோ இருக்கும் சரிங்களா. அதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா சைன் ஆல்பா ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான் சரிங்களா. அதே மாதிரி மைனஸ், இது ஃபார்முலா மைனஸ் மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்பா, இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா. பிளஸ் காஸ் ஆல்பா இது எடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பிளஸ் தானே இருக்கு. ஸோ பிளஸ் காஸ் ஆல்பா இங்கே பாருங்க, இது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், சைன் ஆல்பா சைன் பீட்டான்னு இருக்குமா, இது காஸ் ஆல்பா இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் சரிங்களா. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா ஜீரோ வந்துடும் ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் சைன் ஆல்பா காஸ் ஆல்பான்னு எத்தனால் தான் இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தெரியும் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் வச்சு ஒரு சம் பார்ப்போம் ஓகேங்களா. பாருங்க போன சம் வந்து காஸ் ஆல்பா சைன் பீட்டான்னு இருந்ததால கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா இது நம்பரில் இருக்கு, நம்பர்ல பேஸ் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. இந்த சம் போட்டு பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். புரிஞ்சா ஓகே, புரியலன்னா இந்த சம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க சரிங்களா. சோ நல்லா பாருங்க, இங்கேயும் என்ன கேக்குறாங்க, டிடர்மினன்ட் அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ தான் வந்து கேக்குறாங்க சரிங்களா. சோ ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான், ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த சிம்பிள் தான் நம்ம இங்க சம்ல போற போறோம் சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிளஸ் இருக்கா, சோ பிளஸ் மூணு டிடர்மினன்ட் ஆஃப் அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூணு இன்ட்டு பாருங்க, மூணு இன்ட்டு எது எதுவும் மைனஸ் ஒன்னு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆறு. ஏன் அதை எழுதுறேன், இந்த லைனும் கேன்சல் ஆயிடுமா, இந்த மூணு இங்க தானே பாருக்கு, இங்க இருக்கிறதுனால எது எது கேன்சல் ஆயிடும், இந்த ரெண்டு லைன் கேன்சல் ஆயிட்டு மைனஸ் ஒன்னு ரெண்டு ரெண்டு ஆறு மட்டும் இருக்கும், அது மட்டும் நான் எழுதிக்கிறேன். இப்படி என்ன புரியுமான்னு பாருங்க, இப்படி எழுதிக்கிறேன்னா மைனஸ், ஏன் இங்க மைனஸ் போட்டேன், இங்க இருக்கிற மைனஸ் மைனஸ் இந்த நாலு நாலு இன்ட்டு இப்ப பாருங்க நாலு இங்க இருக்கா. சோ அப்போ இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆயிட்டு மீதி என்ன இருக்கும், ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறுன்னு இருக்கும். சோ ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாருங்க இங்க பிளஸ் இருக்கு, சோ பிளஸ் ஒன்னு இன்ட்டு இங்க ஒன்னு இருக்கா, சோ ஒன்னுனா இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த ஒன்னு அப்படின்னா இருக்கு, இந்த காலத்தையும் இந்த ரோவையும் பேஸ் பண்ணி இருக்கு. சோ அப்ப என்னென்ன வரும், ஜீரோ மைனஸ் ஒன்னு அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னு வரும், ஜீரோ மைனஸ் ஒன்னு அஞ்சு மைனஸ் ரெண்டு. இது வரைக்கும் எழுத புரியுதா, இது வரைக்கும் எழுத தெரிஞ்சிச்சுன்னா சம் ஓவர். பாருங்க மூணு இன்ட்டு இதை நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மைனஸ் ஒன்னையும் ஆறையும் பேருக்குன்னா மைனஸ் ஆறு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், மைனஸ் சிம்பிள் போடணும்னு சொன்னேன்னா கரெக்டா, இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு மைனஸ் சிம்பிள் போடணும். இங்க பாருங்க மைனஸ் ரெண்டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், மைனஸ் நாலுன்னு வரும். ஸோ அங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடுமா, ஸோ அப்போ பிளஸ் நாலு. புரியுதுங்களா, ஒரு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுப்பா, ஃபார்முலால ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஜீரோவால ஆறு பேருக்குனா ஜீரோவா, ஐ ரெண்டு பத்து, ஸோ மைனஸ் பத்துன்னு வருமா, ஏன்னா ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஜீரோவால மைனஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஜீரோ, அஞ்சால ஒன்னு பேருக்குன்னா என்ன வரும், அஞ்சுன்னு வரும், இங்க மைனஸ் இருக்கா, ஸோ அப்ப என்ன வரும், மைனஸ் அஞ்சுன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன இருக்கும், ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கும், இங்க மைனஸ் அஞ்சுன்னு வந்திருக்கா, ஸோ அப்ப பிளஸ் அஞ்சுன்னு எழுதிப்போம். இது வரைக்கும் புரியுதா, ஸோ பாருங்க மூணு இன்ட்டு மைனஸ் ஆறுல நாலு போனா மைனஸ் ரெண்டு, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றதுனால தான் இங்க மைனஸ் போடுறோம், ஆறுல நாலு கழிச்சா ரெண்டு, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றதுனால மைனஸ் ரெண்டு போற. அப்போ நாலு இன்ட்டு ஜீரோல பத்து கழிச்சா மைனஸ் பத்து. தயவு செய்து என்ன பண்றாதீங்க, பத்துன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து போட்டுறாதீங்க, ஆன்சர் வராது. நிறைய பேர் பண்ற தப்பு, ஜீரோவால பத்தை கழிக்கிறான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தை எடுத்து வந்து போடுறீங்க, ஆனா அங்க மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் பத்து அது ஓகேங்களா. அதே மாதிரி பிளஸ் ஒன்னு இன்ட்டு அஞ்சு, ஜீரோவும் அஞ்சையும் கூட்டினா அஞ்சு தானே, ஸோ அஞ்சு. அப்ப பாருங்க மூணு ரெண்டு ஆறா, ஸோ மைனஸ் இருக்குனால மைனஸ் ஆறு. நாலையும் பத்தையும் பேருக்குன்னா நாற்பது, மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும், ஸோ பிளஸ் நாற்பது.
அதே மாதிரி ஓர் அஞ்சு அஞ்சு, ஸோ பிளஸ் அஞ்சு, நாற்பதையும் அஞ்சையும் கூட்டினா என்ன வரும், நாற்பத்தஞ்சுன்னு வருமா, ஸோ மைனஸ் ஆறு பிளஸ் நாற்பத்தஞ்சு, ஸோ நாற்பத்தஞ்சில் ஆறை கழிச்சா என்ன வரும், முப்பத்தி ஒன்பதுன்னு வரும். பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ் தானே, ஏன்னா நாற்பத்தஞ்சு தான் பெருசு, ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ்ன்றதுனால இங்க பிளஸ் முப்பத்தொம்பது, சரிங்களா. ஸோ முப்பத்தொம்பது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ, சரிங்களா. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கு, முப்பத்தி ஒன்பது. ஸோ இது கான்செப்ட் புரியுது இல்லை, இந்த சம் பார்த்துட்ட பிறகு போன சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல பார்த்துருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து புக் வைஸா உங்களுக்கு அப்படியே வந்து சிலபஸ் வைஸா, அதாவது புக் வைஸா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்றதால லைன் பை லைனாக எடுத்துட்டேன், அதான் தான் அந்த சம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூணு, மூணு கமா ரெண்டு, மைனஸ் ஒன்று கமா மைனஸ் எட்டு, இந்த மாதிரி மூன்று புள்ளிகள், அதாவது ஒரு முக்கோணத்தோட மூணு உச்சி புள்ளிகள் கொடுக்கும்போது அந்த முக்கோணத்தோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. குத்திருக்கிற இந்த மூணுமே என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு வெர்டிகல்ஸ், ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கலுக்கு இது ஒரு ஃபார்முலா, இது எந்த எதை பேஸ் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா மேட்ரிக்ஸை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா, சரிங்களா. அதாவது முக்கோணத்தின் பரப்பு இந்த மேட்ரிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி மேட்ரிக்ஸில் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா, ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒன்று, எக்ஸ் டூ ஒய் டூ ஒன்று, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இல்லை எக்ஸ் ஒன் எது ஒய் ஒன் எது சார், எக்ஸ் டூ எது ஒய் டூ எது, எக்ஸ் த்ரீ எது ஒய் த்ரீ எது, பாருங்க இது எக்ஸ் ஒன் ரெண்டாவதாக இருக்குது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ இது ஒய் டூ, அதே மாதிரி இது எக்ஸ் த்ரீ இது ஒய் த்ரீ. இப்போ புரியுதா பாருங்க, இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. ஸோ இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா, அப்போ என்ன வரும், ஒன் பை டூ எக்ஸ் ஒன் வந்து என்ன இருக்கு மைனஸ் ரெண்டு, ஒய் ஒன் வந்து மைனஸ் மூணு, இங்கே ஒன்று, அதே மாதிரி எக்ஸ் டூ த்ரீ, ஒய் டூ வந்து டூ, இது ஒன்று, இங்கே எக்ஸ் த்ரீ அப்படின்னும் போது மைனஸ் ஒன்று, இது மைனஸ் எட்டு ஒன்று. ஸோ புரியுதா, இதுதான் வந்து குத்துருக்கிற வேல்யூ அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலால எடுத்து எழுதியிருக்கேன், சரிங்களா. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சம் போதுவோம், ஒன் பை டூ நம்ம என்னப்பா பண்ணுவோம், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் டூவை காமனாக வெளியேற்றுப்போமா. ஸோ மைனஸ் டூவை காமனாக வெளியேற்ற இங்கே என்ன இருக்கும் பாருங்க, மைனஸ் டூ இன்ட்டு, அதாவது இது எடுத்துக்கிற இந்த ரோவும் இந்த காலமும் போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், மல்டிப்ளை பண்ணுவோமா டேரெக்டாக, ரெண்டு சம் பார்த்துட்டோம், ஸோ டேரெக்டாக போடுவோம், ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு, எட்டையும் ஒன்றையும் பெருக்குனா எட்டுன்னு வருமா, ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸோ ப்ளஸ் எட்டுன்னு வரும். புரியுது இல்லை, இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும், ஸோ அப்படி போயிடுச்சுன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஓர் எட்டு எட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் த்ரீன்னு இருக்குது, ஏற்கனவே நம்மளுக்கு இந்த தான் நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு மைனஸ் த்ரீ இருக்குது, ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் த்ரீன்னு ஆகும். புரியுது இல்லை, இங்கே ஒரு மைனஸு, ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிற அந்த நம்பரில் ஒரு மைனஸு, அதாவது இந்த இடத்துக்கான ஒரு மைனஸு, ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த காலமும் இந்த ரோவும் போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், ஓர் மூணு மூணா, மூணையும் ஒன்றையும் பெருக்குன்னா மூணு, ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்குன்னா என்ன வரும், மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இங்கே தான் நம்ம ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும், ஸோ ப்ளஸ் ஒன்று, சரிங்களா. அப்போ மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும், அதே மாதிரி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு, அதாவது இந்த இடம் பா, இங்கே ப்ளஸ்ஸில் தானே இருக்குது, ப்ளஸ் ஒன்று இன்ட்டு, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், மூணையும் எட்டையும் பெருக்குன்னா இருபத்தி நாலு, ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபத்தி நாலு, அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குன்னா ரெண்டு, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டுன்னு வரும். ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்குமா, ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ரெண்டுன்னு ஆகிடும். இது வரைக்கும் புரியுது இல்லை, சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்படி போடலாமா, சரி நான் இங்கே போடுறேன் பாருங்க, ஒன் பை டூ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டையும் எட்டையும் கூட்டினா பத்து, ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு, ப்ளஸ் மைனஸ் இருபத்தி நாலையும் ரெண்டையும், அதாவது ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலில் ரெண்டை கழிச்சா இருபத்தி ரெண்டு, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படின்றதுனால மைனஸ் இருபத்தி ரெண்டு, சரிங்களா. ஸோ அப்போ ஒன் பை டூ
மைனஸ் பத்தையும் ரெண்டையும் மைனஸ் பத்தையும் பெருக்கினா மைனஸ் 20. இது என்ன ஆகும்? 3 12 வந்துடும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × 22 22 சரிங்களா? ஸோ அப்போ 1/2 மைனஸ் இருக்கிறதுலாம் கூட்டிக்குவா. அப்போ 20 × 22 கூட்டினா 42. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 42. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 12 இருக்கு. சரிங்களா? ஸோ 1/2 இங்க பாருங்க, 42 12 போச்சுன்னா என்னது? 30. சரிங்களா? ஸோ மைனஸ் பெரிய நம்பருக்கு இருக்கிறதுனால மைனஸ் 30 அப்படின்னு வரும். இதுவரை புரியுது இல்ல? 42 12 கழிச்சா 30, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றதுனால மைனஸ் 30. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 × 2 5 × 2 30 சரிங்களா? ஸோ இங்க மைனஸ் இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க, மாட்ரஸ்ல இருக்கும் போது மைனஸ்லயே ஆன்சர் வந்தாலும் ஆன்சர் நம்ம எப்பவுமே எப்படி எழுதணும்னா பிளஸ்ல தான் எழுதணும். சரிங்களா? ஸோ இங்க மாடுலஸ் குடுக்கறதுக்கான ரீசன் என்ன, அதாவது அந்த மட்டு மதிப்பு குடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கேட்கறது என்னப்பா? முக்கோணத்தின் பரப்பு, அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் எப்பவுமே நம்ம எப்படிதான் சொல்லுவோம்? பாசிட்டிவ், அதாவது பிளஸ் தான் சொல்லுவோம். மைனஸ்ல எப்பவுமே வந்து நம்ம பரப்பை சொல்ல மாட்டோம். 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு எதுல சொல்லுவோம்? பிளஸ் தான் சொல்லுவோம். மைனஸ் 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வர ஆன்சரு மைனஸ்லயே வந்தாலும் நம்ம எதுல தான் சொல்லணும்? பிளஸ் தான் சொல்லணும். ஸோ 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? ஏன்னா முக்கோணத்தின் பரப்பளவு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்லுவோம்? 15 சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எது என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் மெத்தடு. சரிங்களா? அதாவது டிடெர்மினன்ஸ், அணிக்கோவைகள் முறை. இந்த மெத்தட்ல போட்டாலும் முக்கோணத்தின் பரப்பு போடலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயத்தொலை வடிவ கணிதம், அதாவது என்னது? கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10th ஒரு 5th சாப்டரா பார்த்துருப்போம். சரிங்களா? 10th புக்ல 5th சாப்டரா பார்த்துருப்போம். ஸோ அந்த மெத்தடும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பார்ப்போம். உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சுன்னா அதுலேயும் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை என்னது? அந்த 1 மார்க்கோ இல்லை 1/2 மார்க்கோ தான். அந்த 1/2 மார்க்குக்காக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எப்படி போட்டாலும் நம்மளுக்கு தேவையானது என்னது? ரிசல்ட், ஆன்சர் கரெக்டாக இருந்தால் எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் ரைட் தான். உங்களை வந்து பர்டிகுலராக நீங்கள் இது அணிகள், நீங்கள் அணிக்கோவை மெத்தடில் தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாமில் சொல்ல போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரும். எந்த மெத்தடில் போட்டாலும் அது ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஆன்சர் ரைட் தான். ஓகேங்களா? அந்த மெத்தட் ட்ரை பண்ணுவோமா? சரி, இது பாருங்க, a = 1/2 இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. இது போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி, x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 இப்படி எழுதிக்கிங்க. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிங்க. இது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 1/2 இது ஏன் 1/2 போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. முக்கோணத்தின் பரப்பு, இது நம்ம எங்க படிச்சிருப்போம்னா அளவியல்ல படிச்சிருப்போம், மென்சுரேஷன்ல. ஸோ அங்கே என்னன்னு படிப்போம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் = 1/2 BH, அதாவது ஹாஃப் BH அப்படின்னு படிப்போம். அடிப்பக்கம் இன்ட்டு உயரத்தை 2 வகுக்கணும் அப்படின்னு. அந்த 1/2 தான்ப்பா இது. சரிங்களா? அந்த 1/2 தான் இங்க குத்துருக்காங்க. ஸோ பாருங்க, 1/2 × x1 y2 அதாவது கிளாஸ்ல x1 y2 அதே மாதிரி பிளஸ் x2 y3 பிளஸ் x3 y1 இது வரைக்கும் முடிச்சுச்சா? அதாவது இந்த லைன் முடிச்சிட்டோம். மைனஸ் இப்போ இந்த லைன்ல வாங்க, x2 y1 பிளஸ் x3 y2 பிளஸ் இங்க x1 y3 இது வரைக்கும் புரியுதா? ஸோ ஒன்றுமே பண்ணல, இந்த கிராஸை பண்ணிட்டே வரேன், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு இந்த கிராஸ் பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? இதை எழுத கற்றுங்க. இதை எழுத தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்க, 1/2 ஏற்கனவே எழுதிருக்கோம்ல, x1 எது y2 எதுன்னு. ஸோ பாருங்க, x1 வந்து -2 y2 என்னவா இருக்கு? 2 பிளஸ் x2 என்ன இருக்கு பாருங்க? 3 y3 என்ன இருக்கு? -8 பிளஸ் x3 என்ன இருக்கு? -1 y1 வந்து -3 ஸோ எதுவுமே பண்ணலப்பா, குத்துருக்கிற ஃபார்முலாவில் அப்படியே அந்த நம்பரை எழுதிக்கிறேன். சரிங்களா?
ஸோ எனக்கு வேதி தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பிராக்கெட் அங்கங்க போட்டுக்கிறேன். ஏன்னா மைனஸையும் பிளஸையும் நீ பக்கத்து வரல ஏற்றினா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதனால தான் நான் என்ன பண்றேன், பிராக்கெட்ல காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ பாருங்க, எக்ஸ் டூ ஒய் ஒன். ஸோ எக்ஸ் டூ என்னது, மூணு. ஒய் ஒன் வந்து மைனஸ் மூணு. ஸோ மூணு இன்ட்டு மைனஸ் மூணு பிளஸ் எக்ஸ் த்ரீ என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் ஒன்னு. ஒய் டூ வந்து ரெண்டு. ஸோ மைனஸ் ஒன்னு இன்ட்டு ரெண்டு பிளஸ் எக்ஸ் ஒன் என்ன இருக்கு, மைனஸ் ரெண்டு. ஒய் த்ரீ மைனஸ் எட்டு. ஸோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் எட்டு. ஸோ இது வரைக்கும் புரியுதா? மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் எட்டு. ஓகே பாருங்க, ஒரே ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ரெண்டோ ரெண்டோ நாலு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூ எட்டு இருபத்தி நாலு. இங்க பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓர் மூணு மூணு. சரிங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணீங்க. இந்த பிராக்கெட் வேணாம். மைனஸ் இங்க பாருங்க, மூணையும் மூணையும் பேருக்குன்னா மைனஸ் ஒன்பதா. ஸோ மைனஸ் ஒன்பது. ஒன்னு இன்ட்டு ரெண்டு ரெண்டு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் ரெண்டுன்னு வரும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ரெண்டும் எட்டையும் பேருக்குன்னா பதினாறு. ஸோ இது க்ளோஸ். இப்போ ஒன் பை டூ, இது மைனஸ் இருபத்தி நாலா, இருபத்தி நாலு. இங்க என்ன இருக்கு, ஒரு ஏழு இருக்கு. ஸோ நாலையும் மூணையும் கூட்டினா ஏழுப்பா. ஏழுல இருபத்தி நாலு போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் பதினேழுன்னு வரும். இது தெரியும்ல எல்லாருக்கும், இது பிரச்சனை இல்லைல்ல. பாருங்க கார்த்தி. சரி, இந்த க்வெஸ்சன்ல செக் பண்ணீங்களா, இங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு தானே. ஸோ அப்போ இந்த இடம் வந்து என்ன வரும், மைனஸ் நாலுன்னு வரும். சரிங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக், நம்மளுக்கு ஆன்சரை மாத்திரும். கரெக்டா செக் பண்ணீங்க, இங்க மைனஸ் ரெண்டு இருந்திருக்கு. நான் நோட் பண்ணல பாருங்க, மைனஸ் ரெண்டையும் ரெண்டையும் இருக்குன்னா மைனஸ் நாலு. ஸோ அப்படி இருக்கும்போது மைனஸ் நாலும் மைனஸ் இருபத்தி நாலும் என்ன ஆகும், மைனஸ் இருபத்தி எட்டுன்னு ஆகும். ஸோ இருபத்தி எட்டு பிளஸ் மூணு. இது புரியுதா? என் மிஸ்டேக் தான். ஸோ இந்த மைனஸில் கரெக்டாக நோட் பண்ணுங்க. மைனஸ் ரெண்டையும் ரெண்டையும் பேருக்குன்னா மைனஸ் நாலு. ஸோ மைனஸ் இருபத்தி எட்டுலேருந்து மூணை கழிச்சா என்னன்னு பார்ப்போம். மைனஸ் ஆஃப் இங்கே பாருங்க, மைனஸ் பதினொன்று, இது பிளஸ் ஆறு. கரெக்டாக அப்போது பதினாறில் பதினொன்று போச்சுன்னா மீதி என்னவாக இருக்கும், அஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும், அந்த அஞ்சு குரோ இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் அஞ்சாக இருக்கும். அப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஆன்சர் எழுதும்போது ஒன் பை டூ. இது என்னப்பா, இருபத்தி எட்டுல மூணு கழிச்சா இருபத்தஞ்சு. ஸோ அப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபத்தஞ்சு. ஸோ இங்கே ஒரு மைனஸ் அஞ்சு இருக்கு. கரெக்டா? அப்போ ஒன் பை டூ, இருபத்தஞ்சும் அஞ்சும் கூட்டினா முப்பது. சரிங்களா? அப்போ என்ன வருது, மைனஸ் முப்பதுன்னு வருதா? கேன்சல் பண்ணால் பதினஞ்சு முறை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மைனஸ்ல ஆன்சர் வந்தாலும் எப்படி எழுதணும், ப்ளஸ்ல ஆன்சர் எழுதணும். ஸோ பதினஞ்சு ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஒரு இதை மட்டும் பார்த்துங்க. மைனஸ் மைனஸும் இங்கே, சாரி மைனஸும் ப்ளஸும் இங்கே மைனஸ் ஆகிருக்கும். நான் தான் வந்து அது போடல. சரிங்களா? என் மிஸ்டேக்கு. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து இங்கே மாறுச்சு, அதை இப்போ மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை விட இல்லை சார், எனக்கு அது ஈஸி, டிட்டர்மினன்ஸ் நல்லாவே தெரியுது, நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெத்தட்கூட எடுத்துங்க. நம்மளுக்கு தேவை என்னது, ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு சமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து மேக்ஸ்லேயும் ஃபுல்லாக வந்து மார்க் எடுக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், மூணு அளவுகள் கொடுத்துருக்காங்க. சேம் அதே க்வெஸ்சன் தான், முக்கோணத்தின் பரப்பு ஒன்பது ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. போன க்வெஸ்சனில் நம்ம இதை தான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் தான் கண்டுபிடிச்சோம், நைன் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒன்பது சதுர அளவுகள் பரப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மூணு அளவுகளில் ஒரு அளவுகளில் வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க, அந்த கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ க்வெஸ்சன் புரியுதா? மூணு அளவுகளில், அதாவது த்ரீ வெர்டிசஸில், ஒரு வெர்டிசஸில் ஒரு பாயிண்ட் வந்து என்னவா கொடுத்துருக்காங்க, கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஏரியா தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பது. புரியுதா? ஏன்னா ஏரியா தானே பயிடுவோம், ஏரியா தான் ஒன்பது ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ ஒன்பது இங்கே ஒன் பை டூ. இது என்னது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னா? இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன். இது எக்ஸ் டூ, இது ஒய் டூ. இது எக்ஸ் த்ரீ, இது ஒய் த்ரீ. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் மூணு ஜீரோ ஒன்று, மூணு ஜீரோ ஒன்று.
ஜீரோ கே ஒன்னு. இது வரைக்கும் புரியுதுல? 9 ஈக்குவல் டு 1 பை 2 இன்ட்டு, ஸோ இங்கே பாருங்க மைனஸ் 3 இன்ட்டு ஜீரோவால் 1 பெருக்குன்னா ஜீரோவே வா, ஜீரோவால் 1 பெருக்குன்னா ஜீரோ, இங்கே மைனஸ் போட்டுக்குவோம், கே ஒன்ஸா கே, ஓகேவா? ஒன்று முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க இது மைனஸ் ஜீரோ இன்ட்டுன்னு சொல்கிறாங்க, அப்போ இங்கே வர ஆன்சர் எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும், ஏன்னா ஜீரோவால் நீங்கள் எந்த நம்பர் பெருக்குனாலும் ஜீரோ தான் வரப்போகுது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வர ஆன்சரே மொத்தம் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 2 சம் ஏன் அதை போட்டேன் அப்படின்னா நமக்கு தெரியணும், அதனால தான் போட்டேன். போக போக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரலாம், ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அப்போ நம்ம டைமை வந்து இதுக்கப்புறம் எப்படி முடிக்கணும் சீக்கிரமா அப்படின்னு தான் யோசிக்கணும், சரிங்களா? அப்போ பாருங்க மைனஸ் ஜீரோ இன்ட்டு இது ஜீரோ, ப்ளஸ் 1 இன்ட்டு, அப்போ 1 இன்ட்டுன்னும் போது இந்த இதுவும் கேன்சல் ஆயிட்டு 3 ஜீரோ ஜீரோ கேன்னு வருமா? ஸோ 3 கேவையும் மல்டிப்ளை பண்ணால் 3 கே, ஜீரோவும் ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க 9 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் கேன்னு வருமா? இது மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் கே, இது ஜீரோ, ப்ளஸ் இது 3 கே, சரிங்களா? அப்போ பாருங்க டிட்டர்மினன்ட், ஸோ 9 ஈக்குவல் டு 1/2 ஆஃப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா? ஸோ 3 கே ப்ளஸ் இது ஒரு 3 கே, அப்போ 9 ஈக்குவல் டு 1/2 ஆஃப் என்ன வரும், 6 கேன்னு வரும், சரிங்களா? 3 கேவும் 3 கேவும் ஆட் பண்ணால் 6 கே இல்லை. ஸோ இப்போ பாருங்க இந்த 2 இருக்கு பார்த்தியா, இந்த 2 நான் இந்த சைடு எடுத்து வந்துடுறேன், இல்லை சார் எனக்கு அது டவுட்டாக இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆன்சரும் சொல்கிறோம் பாருங்க, 9 ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 6 கே, சரிங்களா? பாருங்க 1 2 2 3 2 6, ஸோ 3 கே ஈக்குவல் டு 9. இது புரியுது இல்லை, எப்படி அடிச்சுன்னு தெரியுதா? இன்னொரு முறை அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க, 1 2 2 3 2 6, இந்த கே அப்படியே வந்துடும். ஸோ 3 கேக்கான மதிப்பு 9. இந்த மாடுலஸ் எங்கே சார் போச்சுன்னா அதோட வேலை என்ன தெரியுமாப்பா, இந்த மாடுலஸ் போகிற பார்த்தியா அதோட வேலை என்னன்னா, சப்போஸ் ஆன்சர் மைனஸ்ல இருந்தால் அது ப்ளஸ்ஸாக மாற்றது தான், அதுவும் இப்போ இல்லை கடைசி ஸ்டெப்பில், சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறதே ப்ளஸ் தானே இருக்கு, ஸோ நம்ம மாடுலஸை வெளியேற்றலாம், ஒன்றும் தேவையில்லை. 3 கேவோட வேல்யூ 9 அப்படின்னா கேவோட வேல்யூ என்னவா இருக்கும், 3 இருக்கும். ஸோ 1 3 3 3 3 9 இல்லை, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், கே ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு தேவையானது என்னது, கே இன் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் கே தான். ஸோ அப்போ இந்த இடம் வந்து என்னவா இருக்கும், 0.3 இருக்கும், ஏன்னா கே வந்து 3 இல்லை, சரிங்களா? அப்போ கான்செப்ட் புரியுதா? ரொம்ப ஈஸியான சம்மு, இவங்களே ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருவாங்களாம், ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்பாங்க, சரிங்களா? இதே சம்மை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா?